பிரபலமான நாளிதழில் வேலை பார்த்து வந்த மதனின் வேலை தற்பொழுது பறிபோன நிலையில் இவை அனைத்திற்கும் அண்ணாமலையே காரணம் என்று புதிய வீடியோ ஒன்றினை மதன் ரவிச்சந்திரன் வெளியிட்டு உள்ளார். கடந்த இரண்டு நாட்களாக தமிழகம் முழுவதும் பற்றி எரிகின்ற விஷயமாக இருப்பது பாஜகவின் உறுப்பினரான கே டி ராகவனின் பாலியல் சர்ச்சை பற்றிய வீடியோதான். பூஜை அறையில் அவர் செய்த ஆபாசமான வீடியோ குறித்து தமிழகம் முழுவதும் தற்பொழுது எதிர்ப்பு கிளம்பி உள்ளது. இது பற்றி மதன் ரவிச்சந்திரன் ஸ்டிங் ஆபரேஷன் என்ற பெயரில் வீடியோ ஒன்றை பதிவு செய்து தன்னுடைய யூடியூப் சேனலில் பதிவிட்டு இருந்தார். பாஜக உறுப்பினராக இருந்த மதன் அக்கட்சியில் தொடர்ந்து பல பெண்களுக்கு பாலியல் தொல்லைகள் ஏற்பட்டு வருவதாக விளக்கமாக கூறியிருந்தார். இதனை அடுத்து கே டி ராகவன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் அண்ணாமலை இது குறித்து வெளியிட்ட அறிக்கையில் கே டி ராகவன் தன்னை நிரபராதி என்று நிரூபிப்பார் என்று நம்புவோம் என்றும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்ட மதன் ரவிச்சந்திரன் மற்றும் பென்பா ஆகியோரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தே நீக்குவதாகவும் அறிவித்தார். இச்சூழலில் நேற்று மதன் ரவிச்சந்திரனின் யூடியூப் பக்கம் முடக்கப்பட்டது. அவருடைய வேலையும் பறிபோன நிலையில் அவர் அடுத்து என்ன செய்வார் என்று பலரும் காத்திருந்த நிலையில் இன்று காலையில் அவர் தன்னுடைய புதிய யூடியூப் சேனல் ஒன்றை துவக்கி உள்ளார். அதில் அண்ணாமலை எவ்வாறு தன்னிடம் பேரம் பேசினார், அவரிடம் இவர் எவ்வாறெல்லாம் பேசினார் என்பது குறித்த மறைமுகமாக பதிவு செய்திருந்த அனைத்து வீடியோக்களையும் மதன் ரவிச்சந்திரன் வெளியிட்டு இருந்தார். கே டி ராகவன் பற்றிய வீடியோவை அண்ணாமலையே வெளியிடுங்கள் என்று கூறியுள்ளது பதிவாகி உள்ளது. இந்த வீடியோவில் மேலும் பல பாஜக பெண் உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் மதன் தெரிவித்தார். மொத்தமாக 15-க்கும் மேற்பட்ட வீடியோக்களை அண்ணாமலையிடம் காண்பித்தேன் எனவும், ஆனால் உடனடியாக எவ்வித நடவடிக்கையும் என்னால் எடுக்க முடியாது என அண்ணாமலை கூறும் பேச்சையும் அவர் தன்னுடைய போனில் ரெக்கார்ட் செய்து தற்பொழுது வெளியிட்டு உள்ளார். மேலும் தன்னுடைய புதிய யூடியூப் சேனலில் பாஜக மாநில தலைவி ஒருவரின் பேச்சும் தற்பொழுது வெளியிடப்பட்டு உள்ளது. இது தற்பொழுது பெரிய அளவில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த விவகாரத்தில் தனக்கு கரேஜ் இல்லை என்று அண்ணாமலை கூறுவதாகவும், ஆனால் அவரை கர்நாடக சிங்கம் என்று அனைவரும் அழைக்கின்றீர்கள் எனவும் மதன் கேள்வி எழுப்பி உள்ளார். உண்மையிலேயே மதன் ரவிச்சந்திரன் அண்ணாமலையின் ஆடியோவை தான் வெளியிட்டு உள்ளாரா, கே டி ராகவன் வீடியோவில் இருப்பது உண்மையில் கே டி ராகவனா, மதன் இவ்வாறு செய்வதற்கான காரணம் என்ன, மதன் ஏன் இவ்வாறு செய்து உள்ளார், மதனை கட்சியில் இருந்து ஏன் அண்ணாமலை நீக்கினார் என்பது உள்ளிட்ட பலவிதமான சந்தேகங்கள் இந்த வீடியோக்களால் எழுந்து உள்ளன. இது பற்றிய தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.